Hello students, this is Shankar. Today I am going to teach about ethanol. In 10th standard chemistry, a unit number 11.6, the topic about ethanol. Ethanol is commonly known as alcohol. Ama sir, ethanol endradhu poduva ellarku enna theriyana adu or alcohol. அது ஆல்கஹால் வந்து இந்த ஆல்கஹால் வந்து நம்ம மதுபான ஆலயத்துக்கு தான் பயன்படுத்துவோம். அது மட்டுமா சார்? இல்லை, இட் இஸ் நாட் ஓன்லி யூஸ்ட் இன் லிக்கர் இண்டஸ்ட்ரி, இட் இஸ் ஆல்சோ மெயின்லி யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, விச் மீன்ஸ் ட்ரக் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. முக்கியமாக இந்த காலம் கோவிட் பீரியட், இந்த கோவிட் காலத்தில் முக்கியமாக வந்து எல்லார் வீட்லேயும் எல்லார் கையிலையும் ஹேண்ட் சானிடைசர் இருக்கும். அந்த ஹேண்ட் சானிடைசர் வந்து பார்த்தோன்னா 70% ஆஃப் ஆல்கஹால் வந்து அதில் இருக்குது. அது மதுபான ஆலயத்துக்கு மட்டும் பயன்படுத்தலை, முக்கியமாக மெடிசன், மெடிக்கல், இந்த மெடிக்கல் துறையில் முக்கியமாக பயன்படுத்துறது ஆல்கஹால். ஆல்கஹால்னு ஒரு கெமிக்கல் இல்லைன்னா இந்த இங்கிலீஷ் மெடிசனே இல்லைன்னுக்கோ சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆல்கஹால் வந்து யூசஸ் இருக்குது. இப்போது என்னென்ன யூசஸ் சார்? சொன்ன மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, காஃப் சிரப் சாப்பிட்றோம். இந்த காஃப் சிரப்பில் முக்கியமாக வந்து ஒரு பார்ட், ஒரு பர்சன்டேஜ் வந்து ஆல்கஹால் இருக்குது. அதுக்காக ரொம்ப பர்சன்டேஜ் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அந்த பர்சன்டேஜோடைய லெவல் வந்து அந்த காஃப் சிரப்பில் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த ஆல்கஹால், இந்த எத்தனால் வந்து ஆன்டிசெப்டிக், ஸ்டெர்லைஸ் த வுண்ட். என்னென்னா, ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அந்த காயத்துக்கு முக்கியமான மருந்தாக ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து இந்த எத்தனால் வந்து பயன்படுது. இது வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், எல்லாம் ஒன்று தான், எல்லாத்துக்குமே இது பயன்படுது. இது மட்டும் கிடையாது, இந்த எத்தனால் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி, அதாவது பர்ஃப்யூம் வாசனை திரவங்கள், இந்த சென்ட் அடிக்கிறோம், அதெல்லாம் வந்து இந்த எத்தனால் வந்து முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்க சார், இதோடைய யூசஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்புறமா இதோடைய ஜென்ரல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலாவும் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த அப்டேஷன் எல்லாம் வரும். நம்ம வீடியோஸ், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் கெமிஸ்ட்ரியில் பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன் எடுத்திருப்பேன், எத்தனோயிக் ஆசிட் எடுத்திருப்பேன், இப்போ எத்தனால் எடுக்கிறேன். அந்த கொஷின்ஸ்லாம் எல்லாத்துக்குமே வந்து கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, எத்தனாலுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா இங்கேயே இருக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஜென்ரல் ஃபார்முலா, CH3 CH2 OH, அதுதான் கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எல்லாமே இருக்கு சார். இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா அது சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா எப்படி சார்? இதை படிச்சிட்டிங்கன்னா அடுத்தது அதே ஈஸியாக நம்ம டிரைவ் பண்ணிடலாம். கார்பன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். கார்பன், ரெண்டு கார்பன் இருக்குது, C2. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஹவு மெனி ஹைட்ரஜன்ஸ் ஆர் தேர்? H3, இன்னொன்று H2, 3+2 5H5, அவ்வளோதான் சார். இங்கே OH அப்படியே எழுதிருங்க. இதான் மாலிகுலர் ஃபார்முலா, C2H5OH. சார் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். சரி, அதை பார்க்கலாம். இப்போ என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா.
ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். கார்பன் எத்தனை இருக்குது? ரெண்டு கார்பன், நல்லா பார்க்கணும். கார்பன் ரெண்டு கார்பன், இங்கே ரெண்டு கார்பன் அப்படியே எழுதுறேன். ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னா, இதுவும் இருக்குது, ஆறு ஹைட்ரஜன். ஸோ இப்போ எப்படின்னு பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து ஆறு ஹைட்ரஜன் இருக்குது. அதில் இந்த ஆறு ஹைட்ரஜன் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கணும். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இது ஓஹெச் இருக்குது. அப்போ இங்கே ஓஹெச். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா. இந்த ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலாவில் எல்லாருக்கும் வந்து இந்த எல்லாருக்கும் வந்து தெரியணும். ஸோ இங்கே அழகாக ட்ரா பண்ணியிருக்கேன். எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். சிங்கிள் பாண்டுனாவே சாச்சுரேட்டட் என்ன கார்பன், கார்பன் ஆட்டம்ஸ், அவ்வளோதான். ஸோ சிங்கிள் பாண்டில் இது வந்துடுச்சு. அப்போது இதை அழகாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எத்தனால், அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சனு, ஃபைவ் மார்க்ஸில் வரும், ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம எத்தனால் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம்.